ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரோலில் கூட வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கூடை போட நான் ஒரு ரோல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒயர் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அது தெரியலை. ஒயர் கட் பண்ணும்போது ஒயர் வந்து சிக்காகிடும். நான் கட் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சிக்காகாது. இப்போது சிசர் வச்சு நடுவில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிவிட்டு நாலு பக்கமும் இருக்கிற கட்டை வந்து கட் பண்ணிக்கிங்க. இப்போது உள்ளேருந்து ஒயர் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு அடியிலேருந்து ஒயர் வரும். நீங்கள் இப்படி எடுத்து நம்ம வந்து அளந்து கட் பண்ணும்போது உங்களுக்கு சிக்காகாது. இப்போ ஒரு அடி ஸ்கேலில் வந்து நம்ம 4.5 அடி வந்து எடுக்கணும். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, 4.5 அடியில் வந்து கட் பண்ணிக்கிங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 18 ஒயர் வந்து கட் பண்ணணும். 4.5 அடியில் 18 ஒயர் கட் பண்ணணும். இப்போ கட் பண்ண அந்த ஒயரே வச்சு நம்ம 2வது ஒயரும் அளந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்க எடுக்க கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அதே மாதிரியே கட் பண்ண ஒயரை வச்சு நம்ம அடுத்தடுத்த ஒயருங்களை வந்து கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே 18 ஒயர் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 18 ஒயர் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரன்னிங் ஒயர் வந்து எடுத்துக்கலாம். மீதி இருக்கு இல்லையா, இதை தான் ரன்னிங் ஒயராக வச்சு நம்ம போடணும். இந்த ஒயரை உள்ளேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்ம அடி போடும்போது நிறைய ஒயர் தேவைப்படும், அதனால் ஒயரை வந்து நீளமாக விட்டுக்குங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டுக்குங்க. விட்டுட்டு நம்ம அந்த கவரையே எடுத்து நம்ம கட்டிக்கலாம். இந்த மாதிரி டைட்டாக கட்டிக்கலாம். நம்மளுக்கு எப்போ வந்து ரன்னிங் ஒயர் வந்து தேவைப்படுதோ அப்போது நம்ம கழட்டி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரன்னிங் ஒயரை வந்து 2 அடி எடுத்துக்கலாம். இந்த ஒயரெல்லாம் ஜாயின் பண்ணணும் இல்லையா, அதனால் வந்து 2 அடி அளந்துக்குங்க ரன்னிங் ஒயரை. ஒன்று, ரெண்டு, ரன்னிங் ஒயரை 2 அடி எடுத்து மடித்து விட்டுக்குங்க. நம்ம எல்லா கூடையிலையும் பார்த்திங்கன்னா கட் பண்ண ஒயர் அளவுக்கு மடித்து எடுத்துக்குவோம் ரன்னிங் ஒயரை. ஆனால் இந்த கூடைங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா சைடில் வந்து அதிகமான ஒயர் வரும், அதனால் கம்மியான ஒயரே வந்து நம்ம மடிச்சுக்கலாம். ஒரு 1/2 அடி வந்து கம்மியாக எடுத்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா மடித்த ஒயரை அந்த சைடில் வர மாதிரி பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் நாட்டு. நிறைய பேர் வந்து திருப்பி போட்டுட்டு நாட்டு வரலன்னு பார்ப்பாங்க. புதுசாக போடுறவங்களுக்காக நான் சொல்கிறேன். இப்போ கட் பண்ண ஒயரை 2 மடிச்சுக்குங்க. இப்போது என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நான் கட் பண்ண ஒயர் வந்து வச்சுருக்கேன். ரைட் ஹேண்ட் சைடில் ரன்னிங் ஒயரை 2 அடி விட்டு மடித்து வச்சுருக்கோம். இப்போ பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ண ஒயரை இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே ரன்னிங் ஒயரை மடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு லாக் பண்ணிக்கலாம். இப்போது கீழ்ப்பக்கம் ராங் சைடாக திரும்பி இருக்கு இல்லையா, இந்த ஒயரை மேல் பக்கமாக கொண்டு வந்துடுங்க.
இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் அதே மாதிரி ராங் சைடில் திரும்பி இருக்கிறோம். ஒயரை இந்த ஒயருக்குள்ளே விட்டுக்குங்க. விட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்துடுங்க. இப்போது ஒயரை வந்து டைட் பண்ணிக்கிங்க. டைட் பண்ணிங்கன்னா நாட்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு வந்து ஜாயின் பண்ணோம் இல்லையா, இந்த ரெண்டு ஒயரும் வந்து ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. எப்போவுமே ஒயர் ஜாயின் பண்ணும்போதெல்லாம் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. இப்போ ரெண்டாவது ஒயர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ண ஒயர் ரெண்டாக எடுத்து மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி மடிச்சுக்குங்க. அதுக்கு மேலே கட் பண்ண ஒயரை போட்டு லாக் பண்ணிக்கிங்க. இப்போ கீழே இருக்கிற ஒயரை மேல் சைடு கொண்டு வாங்க. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இந்த ஒயர் திரும்பி இருக்கிற ஒயர் எடுத்து இந்த ஒயர்க்குள்ளே விட்டு மேல் பக்கம் போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் நாட்டும் வந்து போட்டாச்சு. அதுவும் வந்து ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. ஈவனாக இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க ஈவனாக வர மாதிரி. இப்போது மூணாவது ஒயரும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஒயரை ரெண்டாக மடிச்சுக்குங்க. ஈவனாக மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. இப்போது மேலே கட் பண்ண ஒயர் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணி நாட் போட்டுக்கலாம். இப்போ ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நாலாவது ஒயர் ஜாயின் பண்ணுறோம். அதே மாதிரி கட் பண்ண ஒயரை ரெண்டாக மடிச்சுக்குங்க. ஈவனாக வச்சுக்கிட்டு ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி மடித்து கட் பண்ண ஒயரை மேலே போட்டு லாக் பண்ணிக்கோங்க. கீழ்ப்பக்கம் இருக்கிற ஒயரை மேல் பக்கமாகவும் ரைட் ஹேண்ட் சைடில் திரும்பி இருக்கிற ஒயரை அந்த ஒயர்க்குள்ளே விட்டு எடுத்து லாக் போட்டுக்குங்க. அதே மாதிரி ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ அஞ்சாவது ஒயர் ஜாயின் பண்ணுறோம். அதே மாதிரி ரெண்டாக மடித்து ரன்னிங் ஒயர் இந்த மாதிரி மடிச்சுக்குங்க. கட் பண்ண ஒயரை மேலே போட்டு லாக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஒயர் மேலேயும் ரைட் ஹேண்ட் சைடில் திரும்பி இருக்கிற ஒயரை இந்த ஒயர்க்குள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா ஒயரையும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டே வாங்க. எல்லா ஒயரும் ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 18 ஒயரும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போது ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம். நம்ம ஆப்போசிட்டில் 2 அடி விட்டோம் இல்லையா, அந்த ஒயரை கொண்டு வந்து இப்போ போட்டுட்ருக்க ரன்னிங் ஒயர் கூட வச்சு அளந்து கட் பண்ணிக்கிங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போது செகண்ட் லைன் போடலாம். இப்போனு அதே மாதிரி தான் 2 அடி எடுத்து இருக்கோம் இல்லையா, அந்த ஒயரை வச்சு அளந்துக்குங்க. அளந்து ரெண்டாக மடிச்சுக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு நாட்டில் வர ஒயரில் இந்த மாதிரி மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை அது மேலே போட்டு லாக் பண்ணிக்கோங்க. மடித்து விட்ட ஒயர் பேக் சைடில் வரணும், அதை மட்டும் கரெக்டாக போடுங்க. பேக் சைடு வர மாதிரி போட்டுக்கிட்டு கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமாகவும் இந்த பக்கம் திரும்பி இருக்கும் இல்லையா, அந்த ஒயரை இந்த ஒயர்க்குள்ளே விட்டு எடுத்து ஒயரை டைட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா அந்த லைனில் வர ஒயரை முடி போட்டுக்கோங்க. நம்ம 2 அடி விட்டோம் இல்லையா, அந்த ஒயரை ரெண்டு பக்கமும் முடி போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா அதுதான் வந்து சென்டராக வர லைனு, அது உங்களுக்கு தெரியணுன்றதுக்கோசம் நான் வந்து முடி போடுறேன். இப்போது செகண்ட் நாட் வந்து போட்டுக்கலாம்.
இப்போ அடுத்த நாட் அதே மாதிரி தான் ரன்னிங் ஒயரை மடித்து இந்த மூணாவது நாட்டில் இருக்கிற ஒயரை எடுத்து ஒரு சுற்று சுற்றிக்கிங்க. சுற்றிக்கிட்டு கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமாகவும் இந்த சைடு இருக்கிற ஒயரை இந்த ஒயருக்குள்ளே விட்டு வெளியே எடுத்துக்கிட்டிங்கன்னா டைட் பண்ணவுடனே லாக் வந்துடும். நாட்டு வந்து அடைச்சி இப்போ நாலாவது நாட் போட்டுக்கலாம். ஒரு சுற்று சுற்றி கீழே இருக்கிற ஒயர் மேலேயும் இந்த ஒயர் எடுத்து இந்த ஒயருக்குள்ளே விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நாட் வந்து டைட் பண்ணிக்கிங்க. அவ்வளவுதான். ஸோ இதே மாதிரியே இந்த லைன் ஃபுல்லாக வந்து போட்டுகிட்டே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அது பக்கத்தில் இருக்குது பாருங்கள், முடி போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஒயரை கூட வச்சு அளந்து கட் பண்ணிக்கிங்க. இப்போது தேர்ட் லைன் போடலாம். இப்போது செகண்டாக நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஒயர் கூட வச்சு அந்த ரெண்டு அடி அளந்து விட்டோம் இல்லையா, அந்த ஒயர் கூட வச்சு அளந்து மடித்து விட்டுக்குங்க. முடிச்சுட்டு நாட் போட்டுக்குங்க. இப்போ இப்படியே கண்டினியூவாக போட்டுகிட்டே வர வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா இது சென்டராக இருக்கிற லைன் இல்லையா, இதுக்கப்புறம் நம்ம மூணு லைன் போடணும். இப்போ ஒன்று ரெண்டு லைன் போட்டிருக்கோம், இப்போ இன்னும் ஒரு லைன் அதே மாதிரி போடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு லைன் மேலேயும் கீழே வந்து மூணு லைனும் வரணும். ஸோ இந்த சைடு வந்து மேலே அந்த மூணு லைனும் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ வந்து செகண்ட் லைன் வந்து நம்ம போட்டிருக்கோம், நடு லைன் இல்லாமல் செகண்ட் லைன் போட்டிருக்கோம் இல்லையா. இப்போ அதுக்கப்புறமும் இன்னொரு லைன் போடணும், மொத்தம் அந்த நடு லைனோடு சேர்த்து நாலு லைன் வரும். போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் சென்டராக வர லைனு, அதுக்கப்புறம் மூணு லைன் வந்து அதே மாதிரியே நம்ம போட்டிருக்கோம். இப்போ ஒரு பக்கம் மட்டும்தான் நம்ம போட்டோம் இல்லையா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்போசிட்டில் போடணும். அதுக்கு வந்து ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம். இப்போ ஆப்போசிட் பக்கம் திருப்பிக்கலாம். இந்த பக்கம் எப்படி மூணு லைன் போட்டோமோ அதே மாதிரியே நம்ம அந்த சைடும் மூணு லைன் போடணும். சென்டர் லைன் விட்டுட்டு இந்த பக்கம் மூணு, அந்த பக்கம் மூணு, மொத்தம் ஏழு லைன் வரும் நம்மளுக்கு. இப்போ இதே மாதிரியே அந்த பக்கமும் வந்து அந்த ரெண்டு அடி ஒயரை வந்து அளந்து மடிச்சுக்கோங்க ரன்னிங் ஒயரை. இப்போ ஃபஸ்ட்டு வர நாட்டில் வர ஒயரை எடுத்து இந்த மாதிரி வச்சு லாக் பண்ணி நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே அடுத்த லைன்லாம் வந்து போட்டுக்கிட்டே வரணும். இப்போ செகண்ட் நாட் போடுறோம். இப்போ இதே மாதிரியே நம்ம இந்த பக்கம் மூணு லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். சென்ட்ரல் லைன்லேருந்து மூணு லைன் வந்து வரணும். இந்த பக்கம் வந்த மாதிரி கரெக்டாக அதே மாதிரியே அந்த பக்கமும் போட்டுருங்க. போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு லைன் போட்டுட்டோம். இப்போது சென்ட்ரல் லைன்லேருந்து அந்த சைடில் மூணு லைனு, இந்த சைடில் மூணு லைன் வந்திருக்கு. இப்போது அடியை உள்பக்கமாக திருப்பி எடுத்துக்குங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தென்னங்குச்சி வந்து சொருக போகிறேன். தென்னங்குச்சியோடைய முனையை இந்த மாதிரி உடச்சி விட்டுக்குங்க. உடச்சி விட்டுட்டு சொருகிக்கலாம். இதே மாதிரியே எல்லா லைன்லேயும் வந்து சொருகிட்டே வாங்க.
இந்த மாதிரி சொருகிறதால நம்மளுக்கு அடி வந்து ரொம்ப ஸ்டிப்பாக நிற்கும். இதே மாதிரியே நம்ம கண்டினியூவாக எல்லா லைன்லேயும் வந்து சொருகிட்டே வந்துட்டு பார்க்கலாம். எல்லா லைன்லேயும் சொருகிடுங்க. இப்போ சொருகி முடிச்சிட்டோம் தென்னங்குச்சியை. இப்போ வந்து ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம நாட் மேலே போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். இப்போ வந்து நான் சைடில் எடுத்திருக்கேன், அடிப்பக்கம் இருக்கு இல்லையா, அதோடைய சைடு பக்கம் வந்து எடுத்திருக்கேன். முதல்ல இந்த முடியை வந்து கழட்டி விட்டுக்கலாம். இப்போ ரன்னிங் ஒயரை உள்ளே சொருக இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு மடித்து விட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு செகண்ட் ஒயரில் நான் வந்து நாட் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். செகண்ட் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒயரை இந்த மாதிரி மடிச்சிட்டு நம்ம ரன்னிங் ஒயரை வந்து மேலே போட்டு லாக் பண்ணிக்கிங்க. மடித்து விட்ட ஒயரு பேக் சைடில் வரணும். இப்போ கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமாகவும் இந்த பக்கம் திரும்பி இருக்கிற ஒயரை இந்த ஒயர்க்குள்ளே விட்டும் எடுத்து ஒயரை டைட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்மளுக்கு நாட் வந்துடும். இப்போ செகண்ட் நாட் வந்து போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒயரை மடித்து அது பக்கத்து நாட்டில் இருக்கிற ஒயரை எடுத்து ஒரு சுற்று சுற்றிக்கிங்க. சுற்றிட்டு கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமாகவும் இந்த ஒயரை எடுத்து இந்த ஒயர்க்குள்ளே விட்டு ஒயரை டைட் பண்ணிக்கிங்க. இப்போ மூணாவது நாட்டும் அதே மாதிரியே போடுங்க. ஒயரை ஒரு சுற்று சுற்றி கீழே இருக்கிற ஒயரை மேலேயும் இந்த ஒயரை அந்த ஒயர்க்குள்ளவும் எடுத்து ஒயரை டைட் பண்ணிக்கிங்க. ஸோ இதே மாதிரி கண்டினியூவாக போட்டுகிட்டே வாங்க. நான் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஏன்னா புதுசாக போடுறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி போட்டால் தான் புரியும், அதனால் ஸ்லோவாக போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூளை பக்கம் திருப்பி நாட் போட போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த சைடு பக்கம் முடிஞ்சு ஃப்ரண்ட் பக்கம் போடும்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒயரை டைட் பண்ணி நாட் போடுங்க. இதே மாதிரி தான் நாலு பக்கமும் வரும். இப்போ இதே மாதிரியே இந்த லைன் ஃபுல்லாக போட்டுகிட்டே வாங்க. இந்த லைன் ஃபுல்லாக போட்டுட்டு ஏணிப்படி முடித்து போட்டு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எல்லா லைனுமே வந்து பார்த்திங்கன்னா ஏணிப்படி முடித்து போட்டு தான் ஜாயின் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போது இந்த ரெண்டு ஒயரும் வந்து ரெண்டு நாட்டிலும் நடுவில் ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம் இல்லையா, அந்த நாட்டோடைய ஒயரை வந்து லூஸ் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு அந்த ஒயரை மேல் பக்கமாக விட்டிங்கன்னா மேலே லூஸ் ஆகும். இப்போது ரன்னிங் ஒயரை மடித்து அந்த ஒயர்க்குள்ளே விடுங்க. இப்போது இந்த ஒயரை எடுத்து அந்த ஒயர்க்குள்ளே விட்டு டைட் பண்ணிக்கிங்க. இப்போ ஏணிப்படி முடித்து போட்டுட்டோம். இப்போ நம்ம உள்ளே சொருக விட்டோம் இல்லையா,
அந்த ஒயரை எடுத்து நம்ம உள்ளே சொருகி விட்டுக்கலாம். இப்போ சொருகி முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள ரன்னிங் ஒயர் வந்து அந்த மாதிரி மடிஞ்சு திரும்பி இருக்கும். அந்த ஒயரை மேல் பக்கம் கொண்டு வந்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டோம் இல்லையா, அந்த நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டில் தான் நம்ம வந்து அடுத்த நாட் வந்து போடணும். இப்போ செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட் நாட் போட்டு முடிச்சிட்டோம் செகண்ட் லைனில். இப்போது அடுத்த நாட் போடலாம். இப்போ மூணாவது நாட்டு. இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக இந்த ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுகிட்டே வாங்க. போட்டுட்டு வந்துட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு மீண்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நாலு நாட் போட்டிருக்கோம். இப்போ அந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம், செகண்ட் லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். இப்போது கீழே எப்படி நம்ம ஜாயின் பண்ணுமோ அதே மாதிரியே மேலேயும் ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். செகண்ட் லைனுடைய ஃபஸ்ட்டு போட்டை முடிச்ச இந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கிங்க. இப்போது இந்த ஒயரை மேல் பக்கமாக நம்ம இப்படி பண்ணோம்னா லூஸ் ஆகிடும். இப்போ ரன்னிங் ஒயரை மடித்து அந்த ஒயருக்குள்ளே விட்டுக்கலாம். இப்போது இந்த ஒயரை எடுத்து இந்த ஒயருக்குள்ளே விட்டு நம்ம டைட் பண்ணோம்னா டைட் ஆகிடும். இப்போ ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரியே ரன்னிங் ஒயரை மேல் சைடு கொண்டு வந்து அடுத்த நாட்டில் வந்து அடுத்த நாட்டில் வர ஒயரில் மூணாவது லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நாட்டிலேருந்து பக்கத்து நாட்டில் இருக்கிற ஒயர் எடுத்து நாட் போட்டுக்குங்க. பார்த்திங்கன்னா நம்ம இதே மாதிரியே கண்டினியூவாக போட்டுகிட்டே வரணும். மொத்தம் பார்த்திங்கன்னா 15 லைன் போடணும். 15 லைனும் ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் ஜாயின் பண்ணி போடணும். கண்டினியூவாக 15 லைன் போட்டுட்டு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நான் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணி உள்ளே சொருகி விட்டுக்கலாம். நம்ம கூடையை உள்பக்கமாக திருப்பி விட்டுக்கலாம். இப்படி திருப்பும்போது நம்மளுக்கு சொருக ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா திருப்பி விட்டுட்டோம். மீதமாக இருக்கிற ஒயரை கைப்பிடி போட வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டது கிராஸில் வந்துகிட்டே இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஒயரெல்லாம் உள்ளே சொருக ஆரம்பிக்கலாம். மூணாவது லைனில் தான் சொருகணும். பார்த்திங்கன்னா 1, 2, 3 இந்த மூணாவது நாட்டில் சொருகிக்கலாம். சொருகி டைட் பண்ணிங்கன்னா
நம்மளுக்கு ஒரு லைன் வந்து உள்பக்கம் போயிடும். அப்புறம் கண்டினியூ அப்படியே சொறிட வேண்டியதான். இப்போ அடுத்த ஒயரும் சொருகலாம். அதே மாதிரி மூணாவது நாட்டில் சொருகி அப்படியே நீட்டாக சொருகிட்டே வர வேண்டியதான். இதே மாதிரியே கண்டினியூவாக எல்லா ஒயரும் வந்து நம்ம சொருகிக்கலாம். சொருகிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து சொருகி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம கைப்பிடி போட்டுக்கலாம். கைப்பிடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 4 அடியில் 3 ஒயர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கார்னர்லேருந்தும் இந்த கார்னர்லேருந்தும் 5வது நாட்டில் வந்து நேராக மேலே கொண்டு போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது 1, 2, 3, 4, 5 அதே மாதிரி 1, 2, 3, 4, 5 இந்த 5வது லைன் வந்து மேலே அப்படியே கொண்டுட்டு வாங்க. மேலேருந்து கீழே வரும்போது 4வது லைனில் வந்து நிறுத்திடுங்க. இப்போ 4வது லைனில் வந்து நம்ம நாட் போட போகிறோம், கைப்பிடி போட போகிறோம். இப்போ கட் பண்ண ஒயரை அந்த நாட்டில் இந்த பக்கம் விட்டு அந்த பக்கம் எடுத்துக்கலாம். 3 ஒயரையும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒயரெல்லாம் ஈவனாக வச்சுக்கோங்க. 3 ஒயரையும் சமமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் முதல்ல இருக்கிற ஒயரை இந்த மாதிரி ஷேப்பில் வந்து கொண்டு வந்து வச்சுடுங்க. இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 2வது ஒயரை ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 2வது ஒயரை இந்த ஒயருக்கு கீழ்ப்பக்கமாக போட்டுருங்க. இப்போ இந்த லெஃப்டில் இருக்கிற 2வது ஒயரை ஃபஸ்ட்டில் இருக்கிற ஒயருக்கு மேல் பக்கமாகவும் அடுத்த ஒயருக்கு கீழ்ப்பக்கமாகவும் கொண்டு வந்துடுங்க. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 3வது ஒயரை இந்த ஒயருக்கு மேல் பக்கமாகவும் அதுக்கு அடுத்த ஒயருக்கு கீழ்ப்பக்கமாகவும் கொண்டு வந்துடுங்க. இப்போ அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒயரை ஃபஸ்ட்டில் இருக்கிற ஒயருக்கு கீழேயும் அடுத்த ஒயருக்கு மேலேயும் அதுக்கு அடுத்த ஒயருக்கு கீழே இந்த மாதிரி முதல்ல போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் நடுவில் இருக்கிற ஒயரை வந்து லாக் பண்ணணும். அதுக்காக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 3வது ஒயரை வந்து லாக் பண்ணலாம். லாக் பண்ணும்போது லாஸ்ட் ஒயரை விட்டுருங்க. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற லாஸ்ட் ஒயரை விட்டுணும். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து 3வது ஒயரை கொண்டு வந்து 2வது ஒயருக்கு மேலே போட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒயருக்கு கீழே போட்டுருங்க. இப்போது அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற லாஸ்ட்டில் இருக்கிற ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்து நடுவில் இருக்கிற ஒயரை வந்து லாக் பண்ணணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்து லாஸ்ட் ஒயரை விட்டுட்டுங்க. விட்டுட்டு 2வது ஒயரில் மேல் பக்கமாகவும் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒயரில் கீழ்ப்பக்கமும் கொண்டு வந்துடுங்க. இப்போ அதே மாதிரி தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒயரை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்து லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு நடு ஒயருக்கு மேலேயும் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒயருக்கு கீழேயும் கொண்டு வந்துடுங்க. நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஈஸியாக இருக்கும் போட போட. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2வது ஒயருக்கு மேலேயும் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒயருக்கு கீழேயும் போட்டுக்கோங்க. இப்போ அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து கொண்டு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் லாஸ்ட் ஒயரை விட்டுடுங்க. விட்டுட்டு நடுவில் இருக்கிற ஒயருக்கு மேலேயும் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒயருக்கு கீழேயும் போட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி கண்டினியூவாக போட்டுகிட்டே வாங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒயரை ரைட் ஹேண்ட் சைடில் 2வது ஒயருக்கு மேலேயும் நடு முன்னாடி இருக்கிற ஒயருக்கு கீழேயும் போட்டுருங்க. இதே மாதிரியே கண்டினியூவாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுகிட்டே வாங்க. போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டுட்டேன்.
இப்போ அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து கணக்கு பண்ணோம் இல்லையா, அஞ்சாவது நாட்டில் அதே மாதிரி இந்த சைடில் கணக்கு பண்ணிக்கோங்க. அஞ்சாவது நாட்டில் 1, 2, 3, 4, 5 அஞ்சாவது நாட்டில் நேராக வந்து மேலே கொண்டு வாங்க. கொண்டு வந்து நாலாவது லைன், அதாவது மேலேருந்து கீழே வரும்போது நாலாவது லைனில் இருக்கிற நாட்டுக்கு ரெண்டு பக்கமும் மூணு மூணு ஒயர் வந்து நம்ம விடணும். இதான் நாலாவது நாட்டு. இப்போ இது ரெண்டுத்துலேயும் இந்த சைடில் மூணு ஒயர், அந்த சைடில் மூணு ஒயர் வந்து விட்டுக்குங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் இப்போ உள் சைடில் வந்து இந்த ஒயரெல்லாம் முடி போட்டு நம்ம சொருகி விட்டுக்கலாம். சொருகிட்டு பார்க்கலாம், ஸ்ட்ரைட்டாக அப்படியே வரும் சொருகவும். இப்போ நம்ம சொருகி முடிச்சிட்டோம். இந்த ஒயர் ஸ்டிப்பாக நிற்கிறதுக்காக நான் மேலே கொஞ்சமாக ஒயர் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு கட்டிக்கலாம். இப்போங்க ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி விட்டு இந்த ஒயரை அந்த பக்கமும் அந்த ஒயரை இந்த பக்கமும் விட்டு லாக் பண்ணி உள் பக்கம் முடி போட்டு சொருகி விட்டுருங்க. இப்போ வந்து ஸ்டெப்பாக நிற்கும் நம்மளுக்கு அப்படியே. இப்போ முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம், உள்ளே முடி போட்டு சொருகி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். கூட ரொம்ப அழகாக வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.